ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சஷ்டி விரதம் ஸ்டார்ட் ஆகுது. உங்க எல்லாருக்குமே தெரியும். சோ இன்னில இருந்து 7 நாள் வந்துட்டு சஷ்டி விரதம் இருக்கும். இதுல நிறைய பேர் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் 6 நாள் தான் சஷ்டி விரதம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா சஷ்டி விரதம் வந்துட்டு முழுமை அடையிறது வந்து பாத்தீங்கன்னா 7வது நாள் தான். சோ அதனால வந்துட்டு 7 நாள் வந்துட்டு சஷ்டி விரதம் இருக்கு. சஷ்டி விரதம் வந்துட்டு ரொம்ப உங்களை வருத்தி கடுமையா உங்களை இது பண்ணி நீங்க விரதம் இருக்கணும் அப்படின்னு கிடையாது. உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்துட்டு அந்த விரதத்தை கடைபிடிக்கலாம். மெயினா வந்துட்டு சஷ்டி விரதம் பாத்தீங்கன்னா வந்துட்டு குழந்தை பாக்கியத்துக்காக தான் வந்து தம்பதியர்கள் வந்துட்டு சஷ்டி விரதம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இதுக்காக மட்டும்தான் சஷ்டி விரதம் இருக்கணும் அப்படின்னு கிடையாது. நீங்க வந்துட்டு உங்களோட கோரிக்கை எதுவா இருந்தாலும் அது நடக்கணும்னு சொல்லிட்டு நீங்க வந்துட்டு சஷ்டி விரதம் இருக்கலாம். நீங்க வந்துட்டு ஃபுல்லா சாப்பிடாமே இருக்கணும் அப்படின்லாம் எதுவும் இல்லை. உங்களால முடிஞ்சதுன்னா நீங்க வந்துட்டு ஃப்ரூட்ஸ் நிறைய சாப்பிட்டு பழங்கள் அதாவது பால் எல்லாம் சாப்பிட்டுட்டு விரதத்தை கடைபிடிக்கலாம். முடியாதவங்க வந்துட்டு ஏன்னா ஹெல்த் இஷ்யூல நிறைய பேர் இருப்பீங்க, ஆனா சஷ்டி விரதம் இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க, அந்த மாதிரி இருக்கிற பர்சன் வந்துட்டு நீங்க வந்துட்டு உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க விரதத்தை கடைபிடிக்கலாம். அதாவது இன்னில இருந்தே வந்து சஷ்டி விரதம் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா. நீங்க காலையில எழுந்த உடனே குளிச்சுட்டு உங்களோட வீட்டுல முருகர் போட்டோ முன்னாடி ஒரு நெய் தீபம் ஏத்திட்டு நீங்க வந்துட்டு கந்த சஷ்டி கவசம் வந்துட்டு படிக்கலாம். அல்லது உங்களுக்கு பிடிச்ச முருகர் பாடல் பாடலாம். உங்களுக்கு என்ன கோரிக்கை வேணுமோ நீங்க மனசார வைக்கலாம். அதே மாதிரி உங்க வீட்டுக்கு பக்கத்துல முருகன் கோவில் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு இந்த 7 நாளும் நீங்க போயிட்டு வாங்க. முடியாதவங்க உங்களால முடியும் போது ஒரு நாளோ 2 நாளோ அந்த மாதிரி தொடர்ந்து கூட நீங்க உங்களால முடியும் போது நீங்க போகலாம். இந்த 7 நாளும் தொடர்ந்து நீங்க போயிட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு, ரொம்ப நல்லது. அதே மாதிரி கோவிலுக்கு போய் முருகரை வந்துட்டு உங்களோட கண் குளிர பாருங்க. அதுக்கப்புறம் கோவில 6 முறை வலம் வருங்க. உங்களுக்கு முருகர் பாடல் என்ன தெரியுமோ அது வந்துட்டு கோவிலையே படிங்க. அதுக்கப்புறம் கோவில்ல கண்டிப்பா ஒரு 15 மினிட்ஸ் ஆகுது வந்துட்டு உட்கார்ந்து மனசார தியானம் பண்ணுங்க. ரொம்ப நல்லது. எதையுமே நினைக்காம உங்களோட கவலைகள் கஷ்டம் எதுவுமே திங்க் பண்ணாம முதுகரம் மட்டுமே உங்களோட மைண்ட்ல நிறுத்தி நீங்க அந்த தியானத்துல நினைக்கும் போது உங்களுக்கு அவ்வளோ நல்ல விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி இன்னைக்கு சஷ்டியோட முதல் நாள் அப்படிங்கறதுனால இதுல இந்த வீடியோல ஒரு ஸ்பெஷலான ஒரு மந்திரத்தை உங்க எல்லாருக்குமே நான் சொல்றேன். இந்த மந்திரம் என்ன, இந்த மந்திரத்தோட மீனிங் என்ன, இந்த மந்திரத்தை படிச்சா என்னெல்லாம் நன்மைகள், அது மட்டுமல்ல இதுல ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயமும் இருக்கு. சோ வாங்க, முருகரை மகிழ்ச்சி படுத்தக்கூடிய இந்த அற்புதமான பாடல் என்ன, அதோட விளக்கம் என்ன அப்படிங்கறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஆறிரு தடந்தோல் வாழ்க, ஆறு முகம் வாழ்க, வெப்பை கூறு செய் தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம். இதுதான் இந்த பாடல். இந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா அவினாசி பத்தில் இருக்கக்கூடிய அழகான பாடல் வரிகள் தான் இது. இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பன்னிரு தோள்கள் வாழ்க, ஆறுமுகம் வாழ்க, மலை பிளந்த வேல் வாழ்க, சேவல் வாழ்க, மயில் வாழ்க, தேவயானை தேவியார் அவர்களே வாழ்க, வள்ளி அம்மையே வாழ்க, நல்லடியார் அனைவரும் வாழ்க. இவ்வளோதான் இந்த பாடல் வரியோட மீனிங். அதாவது இந்த பாடலை நீங்க முருகர் கோவில்லையும் பாடலாம், அல்லது உங்க வீட்டுல தீபம் ஏத்தி வச்சு முருகர் முன்னாடி உட்கார்ந்தும் நீங்க இதை பாடலாம். ஒரே ஒரு முறை படிச்சீங்கன்னா கூட போதும். ரொம்ப பவரான மந்திரா அது. என்ன அப்படின்னா, எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பாடலை நீங்க பாடும்போது படிக்கும்போது முருகருக்கே ஒரு மகிழ்ச்சி கிடைக்குமா. சோ முருகரையே சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் தான் இந்த பாடல். கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் இந்த பாடல் லைன்ஸ் கொடுக்கறேன். வேணுங்கிறவங்க ரைட் பண்ணி நோட் பண்ணி நீங்க பாடிட்டு வாங்க. இந்த 7 நாளும் பாடுங்க அல்லது படிங்க. படிச்சுட்டு நீங்க வந்துட்டு உங்களோட கோரிக்கை என்ன அப்படிங்கறத முருகர்கிட்ட சொன்னீங்க அப்படின்னா அது கண்டிப்பா நடக்கும். அதாவது பாத்தீங்கன்னா, முருகரே மகிழ்ச்சியில இருக்கும்போது நீங்க என்ன கேட்டாலும் நடக்கும் அப்படிங்கறதான் இந்த இடத்துல நம்பிக்கை. அப்படி ஒரு அற்புதமான பாடல் தான் இது. அது மட்டுமல்ல, ஒரு நாள் ஃபுல்லா
நம்ம வந்துட்டு இந்த விரதம் இருக்கும்போது கந்த சஷ்டி கவசத்தை 36 முறை நம்ம படிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. 36 முறை என்னால படிக்க முடியாது, நான் பிசினஸ் பாக்குறேன், வேலை பாக்குறேன், அல்லது எனக்கு நிறைய வேலை இருக்கு, இந்த மாதிரி நினைச்சீங்க அப்படின்னா ஒரு முறையாவது காலையில எழுந்த உடனே உங்க வீட்டுல வந்துட்டு கந்த சஷ்டி கவசம் பாடலை வந்துட்டு ஒலிக்க விடுங்க. அதாவது நீங்க டிவியில கேட்கலாம், அல்லது வந்துட்டு யூடியூப்ல நிறைய சேனல்ஸ்ல வந்துட்டு கந்த சஷ்டி கவசம் ஃபுல்லா போட்டிருப்பாங்க. சோ அந்த மாதிரி கூட கேளுங்க. முடிஞ்சும் என்னால நான் இந்த விரதம் 7 நாள் இருக்கேன், இந்த 7 நாள்லயும் என்னால கந்த சஷ்டி கவசம் 36 முறை படிக்க முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா காலையில 12 முறை, மதியம் 12 முறை, ஈவினிங் வந்துட்டு 12 முறை, இந்த மாதிரி நீங்க ஸ்பிளிட் பண்ணி கூட கந்த சஷ்டி கவசத்தை படிக்கலாம். முடிஞ்சா நீங்க படிங்க, முடியாதவங்க அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது இந்த கந்த சஷ்டி கவசம் பாடல உங்க வீட்டுல ஒலிக்க விட்டு நீங்க கேளுங்க. உங்களால முடியும் போது மந்திரமே சொல்ல தெரியலனா கூட மனசார முருகா முருகா முருகான்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கனாவே உங்களுக்கு முருகரோட அந்த பவர், அந்த சக்தி, முருகரோட அனுகிரகம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். நம்பிக்கையோட ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கும். இந்த மாதிரி இந்த விரதத்தை நீங்க 7 நாள் கடைபிடிச்சு உங்களோட கோரிக்கை நீங்க வைக்கும் போது அடுத்த வருஷம் இந்த சஷ்டி விரதம் வரத்துக்குள்ள உங்களோட கோரிக்கை நிறைவேறும் அப்படிங்கறதும் நம்பிக்கை. சோ உங்களால முடிஞ்சவங்க சஷ்டி விரதம் இருங்க, ஃபாலோ பண்ணுங்க. முடியாதவங்க அட்லீஸ்ட் ஒரு தீபம் மாதிரி ஏத்தி இந்த கந்த சஷ்டி கவசம் பாடலை பாடுங்க. அதுவும் என்னால படிக்க முடியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்ப நான் சொல்ற முருகரையே மகிழ்ச்சி படுத்தக்கூடிய ஒரு பாடல், ரொம்ப எளிமையான பாடல் தான் இது, அதை படிங்க. உங்களோட கோரிக்கையை சொல்லுங்க, கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும். ட்ரை பண்ணி பாருங்க, நன்மை பெறுங்க. வாழ்க வளமுடன், நல்லதே நடக்கட்டும். நன்றி.